கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த வெக்க குடம் என் வாழ்க்கையில் இருந்தால், என் முஸ்லிம் ஆண்களுக்கு இருந்தால், என் முஸ்லிம் வாலிபர்களுக்கு இருந்தால், என் முஸ்லிம் பெண்களுக்கு இருந்தால், இன்றைய காலத்தில் இந்த சமூகம் சிதறடிக்கப்பட்டதை போல இருக்காத நிலைமை. எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஒரு நிகழ்வை கவனியுங்கள் முஸ்லிம் சகோதரிகளே. ஒரு ஈமானி சுமந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி அழைத்து சொன்னார்கள், தோழரே, சொர்க்கத்தின் பெண்ணை உனக்கு காட்டவா என்று கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நமக்கு மத்தியிலே உயிரோடு வாழ்கிறாள், அந்த பெண்ணை உங்களுக்கு காட்டவா என்று கேட்டார்கள். அந்த நபித்தோழர் சொன்னார், காட்டுங்கள், யார் அந்த பெண்? சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த பெண் யார்? என்ன தன்மை அந்த பெண்ணை சொர்க்கத்தில் நுழைவித்தது? காட்டுங்கள். ஒரு பெண்ணை கை காட்டினார்கள். அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் தான் என்று. ஏன் தெரியுமா அந்த பெண் சொர்க்கத்தின் பெண்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து விடுவோம், அவர்களிடத்தில் அந்த பெண் ஒரு முறை வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி உஸ்ரா, யானி நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வலிப்பு நோய் என்றால் என்ன ஆகும்? எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வரும் என்று தெரியாது, கால்கை எல்லாம் இழுத்துக்கொள்ளும். வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு வீட்டில் அது ஏற்படுவது பற்றி கவலை இல்லை, ஆனால் மக்களுக்கு முன்னால் சந்தைகளுக்கு சென்றால் திடீரென்று ஏற்பட்டு விடுகிறது. அந்த வலிப்பு நோய் ஏற்பட்டால் என் ஹிஜாப் கொஞ்சம் நவண்டு விடுகிறது என்று சொன்னார்கள். நான் மறைக்க வேண்டிய அந்த ஹிஜாபில் உள்ள விஷயங்கள் வெளிப்படையாக மாறிவிடுகிறது யா ரசூலல்லாஹ். யதகஷ்ஷஃப், ஆடை விலகியிருந்தால் முழுமையான ஆடை விலகுவதை பற்றி அந்த பெண் அங்கே சொல்லவில்லை. ஒரு பெண் ஹிஜாபை அணிந்து எதை மறைக்க வேண்டுமோ அது கொஞ்சம் வெளிப்படுகிறது. இன்றைய முஸ்லிம் பெண்கள் இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, எதை வெளிப்படுத்துவதை பெருமையாக கருதுகிறார்களோ அதை மறைக்கக்கூடிய அந்த பெண் சொன்னார்கள், அந்த விஷயங்கள் வெளிப்பட்டு விடுகிறது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பெண்ணே, இரண்டு வாய்ப்பு உனக்கு உண்டு. ஒன்று, நீ பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவார். நான் துஆ செய்கிறேன், துஆ செய்தால் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த நோய் உனக்கு குணமாகிவிடும். எது வேண்டும்? எது வேண்டும் என்று கேட்டார். இந்த பிள்ளை என்ன சொல்லியிருப்பார்கள்? ஒரு நோய் அது குணமானால் கண்ணியம், வெளிப்படையில் மக்களுக்கு முன்னால் அந்த நோய் வந்து தனக்கு இழிவு ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அதற்காக துஆ செய்கிறேன், அந்த நோய் குணமாகி விடலாம். அல்லது நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அந்த பெண் சொன்னார்கள், அஸ்பிர் யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையோடு இருக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், அஸ்பிர் யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையோடு இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண் திரும்ப செல்லும் போது மேலும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நோயை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை, நான் பேச வந்தது மக்களுக்கு முன்னால் நான் அணிந்திருக்கக்கூடிய ஹிஜாப் கொஞ்சம் திறந்து விடுகிறது யா ரசூலல்லாஹ், அந்த நிலைமை மட்டும் எனக்கு ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள். என் முஸ்லிம் பெண்களே, நான் ஹிஜாபை அணிவது ஹராம் ஹலால் அல்லது நரகத்திலே உங்களை இழுத்து சென்று விடும், ஹிஜாபை நீங்கள் அணியவில்லை என்றால் என்ற எச்சரிக்கையெல்லாம் சொல்லி உங்களுக்கு பயமுறுத்தவில்லை. இந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய வெட்க உணர்வை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் சுமக்கிறீர்களா என்று மட்டும் யோசித்து பாருங்கள். உங்களுடைய அழகை இன்று ஃபேஸ்புக்கில் வெளிப்படுத்துகிறார்கள், வாட்ஸ்அப் உடைய ஸ்டேட்டஸாக பெண்கள் தன்னுடைய புகைப்படத்தை வைத்து பெருமை கொள்கிறார்கள். முஸ்லிம் பெண் தன் அழகு கணவனுக்கு மட்டும் தான் உரித்தானது என்பதை அறிந்தும்
தனக்கு அல்லாஹ்வதி வழிமுறைகளை கொடுத்திருக்கிறாள். மஹரம் மஹரம் இல்லாதவர்கள் யாருக்கு முன்னால் அழகை வெளிப்படுத்தலாம், யாருக்கு முன்னால் அழகை வெளிப்படுத்த கூடாது, நிபந்தனைகளை எல்லாம் கொடுத்தும் இந்த முஸ்லிம் பெண்களை பேஸ்புக்கில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், எல்லா அழகையும் வெளிப்படுத்தியவர்களாக. அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வழிப்பு நோய் எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் ஆடை அந்த நேரத்தில் கொஞ்சம் விலகி விடுகிறது, அதனால் என் ஹிஜாபை என்னால் முழுமையாக பேண முடியவில்லை. அந்த நிலைக்காக அந்த நோய் வந்தாலும் அந்த நிலை ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்டார்கள்.